இப்போ நம்ம ஆலிவர் கோல்ஸ்மித்தோட இசையான த மேன் இன் பிளாக் பற்றி தான் பார்க்க போகிறோம் மேன் இன் பிளாக் அப்படிங்கிற இசை கோல்ஸ்மித்தோட த சிட்டிசன் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படிங்கிற கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகியிருக்கு நிறைய பேர் மேன் இன் பிளாக் ஒரு ஆட்டோபயோகிராஃபிக்கல் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு காரணம் கோல்ஸ்மித்தோட ரிசம்பிலென்ஸ் அதில் நிறைய இருக்கிறதுனால இந்த எஸ் எஸ் எல்லாத்தையுமே அல்டாங்கியோ அப்படிங்கிற சைனீஸ் ஃபிலாசஃபர் நிறேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இந்த இசையில் Hypocrisy அண்ட் Humanity இந்த ரெண்டை பற்றியுமே பேசியிருக்காரு ஆலிவர் மேன் இன் பிளாக் ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இவர் கூட friend ஆகணும்னு நரக்டருக்கு ரொம்பவே ஆசை Man in பிளாக் பிஹேவியர் ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் காரணம் ரூடாக அன்கைண்டாக இருக்க மாதிரி தான் பேசுவார் பண்ணுவாரு ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளோ கைண்ட் அண்ட் லவ்வபிள் பர்ஸ்னாலிட்டி ஏன் அவரை மேன் இன் பிளாக் அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் பிளாக் பர்சன் கிடையாது இவர் ஒரு இங்கிலீஷ் மேன் தான் பிளாக்னு சொல்றதுக்கு காரணம் அவரோட குட்னஸை பிளாக் மாதிரி ஹைட் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்காக தான் இவரோட நல்ல குணம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அது அது வந்து அவர் ரொம்ப அஷேம்டாக நினைக்கிறாரு ஆனால் என்ன பண்ணாலும் எப்படியும் அந்த மாஸ்க்கு கலண்டு இவரோட நல்ல குணம் வெளியில தெரிஞ்சே தான் ஆகிடும் ஒரு நாள் நிறைய பேரும் பிளாக்கு நடந்து போயிட்டுருக்காங்க அப்போ பிளாக் பெக்கரி பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு கவர்மெண்ட் பாரிஷ் ஹவுஸ்லாம் செட் பண்ணி ஃபுட் ஷெல்டர்னு எல்லாமே தராங்க இருந்தும் ஏன் தான் இந்த மாதிரி பெக்கர்ஸ் இருக்காங்கன்னே தெரில அப்படின்னும் இவங்களுக்கெல்லாம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது இப்படி ஹெல்ப் பண்ண ஹெல்ப் பண்ண இவங்க சோம்பேறிகளாக தான் ஆகுவாங்க இவங்களுக்கெல்லாம் மானியம் கொடுக்கக்கூடாது அதுக்கு பதில் ஜெயில் தான் கொடுக்கணும் அப்படி இப்படின்னு பெக்கர்ஸோட பிஹேவியர்ஸை பற்றி கோவமாக பேசிட்டு வராரு பிளாக் அப்போது அவர் முன்னாடி ஒரு ஓல்டு பெக்கர் வராரு அவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு உடம்பு முடியாத ஒய்ஃபும் பட்னியோட அஞ்சு குழந்தைங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இவர் சொல்கிற கதை நிறைய டருக்கு போய் மாதிரி தெரிஞ்சாலும் பிளாக் ரொம்பவே கரிசனை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் அவர் இப்படி கைண்டாக இருக்கிறது நிறைய டருக்கு தெரியக்கூடாது அப்படிங்கிறதுனால அவர் கண்ட்ரோல்டாக இருக்க ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு இதை புரிஞ்சுக்கிட்டான் நிறைய டர் அப்படியே வேற எங்கேயோ பார்க்குற மாதிரி பார்க்குறாரு அப்போது டக்குன்னு ஒரு சில்வர் காயினை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு சும்மா அவனை திட்டுற மாதிரி அதாவது அவன் கையில் காசு கொடுக்காம சும்மா அவர் திட்டுறது மாதிரி இந்த மாதிரி பொய் கதையெல்லாம் சொல்லிட்டு போகிற வரவங்களையெல்லாம் தொல்லை பண்ணாத சரியா போ அப்படின்ட்டு அவன் ஏதோ கண்டுக்காமல் வந்த மாதிரி பிளாக் நடந்துக்கிட்டாரான் அதோட மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்றாருனா இவர் மட்டும் கவர்மெண்ட்டாக இருந்திருந்தா இவங்களையெல்லாம் எல்லாம் ஒரு வழி பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதுக்கப்புறம் எப்டி பெக்கர்ஸ் ரெண்டு லேடீஸ் கிட்ட ராபரி பண்ணாங்க அப்படிங்கிறத பத்தி சொல்றாரு அவர் மூணாவதா ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கும்போது உட்டன் லெக்கோட ஒருத்தர் ஹெல்ப் கேட்டு வராரு அவரை பார்த்ததுமே பிளாக் என்ன கேட்குறாருனா உனக்கு எப்படி கால் போச்சு ஏன் எப்படி பெக் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கேட்குறாரு அதுக்கு அதே கோவத்தோட அவன் என்ன பதில் சொல்கிறான் அப்படின்னா அவன் வந்து செயலராக ஒரு வார்ஷிப்பில் வேலை செஞ்சுருக்கான் அப்போது நடந்த ஒரு போரில் தான் அவனுக்கு கால் போகிடுச்சான் அதோட இவன் நாட்டுக்காக போராடும் போது நிறைய பேர் வீட்டில் சும்மா தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்கிறான் மறுபடியும் இவன் இவனோட கதையை கேட்டுட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் இவருக்கு ரொம்பவே வந்துடுது ஆனால் நிறைய டருக்கு தெரியாமல் பண்ணணும் அதனால அவன் ஒரு பையில் வந்து நிறைய மேட்சஸ் எல்லாம் வச்சுருந்துருக்கான் அது எல்லாமே ஒரு ஷில்லிங்க்கு வேர்த்தா அந்த ஒரு ஷில்லிங்க்கு இதெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசணும்னு நினைக்கிறாரு ஆனால் கிட்டே இருக்கிற பொருள் எல்லாம் ஒரு ஷில்லிங்க்கு வேர்த்தே கிடையாது ஆனால் வேணும்னே ஏதோ இவர் சீப்பாக வாங்கிட்ட மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு அது எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாரு வாங்கினது மட்டும் இல்லாமல் கிட்ட இவர் ஏதோ ரொம்ப சீப்பாக அதை வாங்கினது மாதிரி பேசிட்டு இருக்காராம் அது மட்டும் இல்லை மேட்சஸ் வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் கேண்டில்ஸை மேட்சஸை வச்சு லைட் பண்ணுறது எவ்வளோ ஈஸி அப்படின்னும் மேட்சஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு ஒரே லெக்சராக எடுத்துகிட்டு வந்துகிட்ருந்தாராம் பிளாக்கு அப்போது இவங்களுக்கு முன்னாடி பாவமான ஒரு உருவம் வந்து நின்றுச்சான் கிழிஞ்ச துணியோட இந்த கையில் ஒரு குழந்த முதுகில் ஒரு குழந்த அப்படின்ட்டு ஒரு அம்மா அந்த விமனை பார்த்ததும் பக்கத்தில் நிறைய பேர் இருக்கிறத கூட பொருட்படுத்தாமல் பேக்கெட்டில் கையை விட்டு காசு தேட ஆரம்பிச்சிட்டாராம் ஆனால் இவர்கிட்ட இல்லை அப்போது தான் அந்த மேட்சஸ் ஞாபகம் வந்திருக்கு அதை எடுத்து அந்த விமன் கிட்டே கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ண சாட்டிஸ்ஃபேக்ஷனோட பிளாக் போகிறாரு இந்த இடத்துலையே இந்த இசையவும் முடியுது மேனின் பிளாக் ஒரு பாரடாக்சிக்கல் கேரக்டர் ஒரு ஹிப்போக்ரைட் தன்னோட கைண்ட்னஸை மறைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்காரு இது கோல்ஸ்மித்தோட ஆட்டோபயோகிராபிக்கல் கேரக்டராகவும் இருக்கலாம் அதே சமயம் கவர்மெண்ட்டை வந்து பர்சானிஃபை பண்ணியும் கோல்ஸ்மித் சொல்லியிருந்திருக்கலாம் கவர்மெண்ட் என்ன தான் பேரிஸ் ஹவுஸ் வச்சு ஃபுட் ஷெல்டர் க்ளோத்ஸ்ன்னு எல்லாத்தையுமே கொடுத்தாலும் இன்னும் இந்த உலகத்தில் பெக்கர்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க நிறைய பேர் பொய்யான கதையை சொல்லி இருந்து ரிலீஃப் வாங்கிடறாங்க அதனால உண்மையாகவே தேவை உள்ளவங்க கவர்மெண்ட் கிட்டே போகும்போது அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கிறது கிடையாது எப்படி பிளாக் கடைசியாக வந்த உமனுக்கு கொடுக்க முடியலையோ அதே மாதிரி இன்னும் சொல்லப்போனால் மொதல் வந்த ரெண்டு பேரை விட உமன் அண்ட் ராக்ஸ் தான் உண்மையான பெக்கர் அவங்களுக்கு தான் ஹெல்ப்பும் தேவைப்பட்டிருக்கும் ஆனால் ஒரு ஷில்லிங்க்கு கூட உதவாத அந்த மேட்சஸை வந்து இவங்களுக்கு கொடுத்துருப்பாரு நான் மட்டும் கவர்மெண்ட்டாக இருந்தால் இப்படி நடந்திருக்காதா அப்படின்னு பிளாக் ஒரு இடத்துல சொல்லியிருந்திருப்பாரு இதை வந்து ஆக்சுவலி சர்க்காசம் அண்ட் ஹியூமரஸா கோல்ஸ்மே திங்க சொல்லியிருக்காரு அதாவது நீ எப்படி இருந்தாலுமே இதுதான் நடக்கும் அப்படிங்கிறது மாதிரி அதே போல் சொசைட்டியில் ஒரு பழக்கம் இருக்குது உங்களுக்கு பிடிக்கலனாலும் நீங்கள் உங்களை சோஷியல் ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி காட்டணும் இதை தான் ஹிப்போக்ரிசி அப்படின்னு சொல்கிறாரு இந்த ஹிப்போக்ரிசி ஒரு சோஷியல் ஈவில் ஓகே பட் ஈஸ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் என்ன சப்போர்ட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க